கும்பகோணத்தில் குழந்தைகளின் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உலக சாதனை நிகழ்ச்சியாக 300க்கும் மேற்பட்டோர் தேசிய கொடி வர்ணங்களில் உடை அணிந்து நாட்டிய நிகழ்ச்சியை அரங்கேற்றினர். நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் அபிநயா நாட்டிய கலைக்குழு சார்பில் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கும் பாலியல் வன்கொடுமைகளில் இருந்து குழந்தைகளை காப்பது தொடர்பான விழிப்புணர்வு நாட்டிய நிகழ்ச்சி கும்பகோணம் மகாமக குளக்கரையில் நடைபெற்றது. கும்பகோணம் எம்எல்ஏ சாக்கோட்டை அன்பழகன் இந்த நாட்டிய நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். உலக கின்னஸ் சாதனை படைக்கும் விதமாக 300க்கும் மேற்பட்ட நாட்டிய கலைஞர்கள் ஒரே நேரத்தில் தேசிய கொடி வர்ணங்களில் உடையணிந்து இந்த நாட்டிய நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இசையோடு உறவாடி தெருகூடி கொண்டாடி பெற்றெடுத்த சுதந்திரம் எதிர்கால தலைமுறைக்கு எடுத்து தந்த சுதந்திரம் எதிர்கால தலைமுறைக்கு எடுத்து தந்த சுதந்திரம் சுதந்திரம் நம்ம சுதந்திரம் சுதந்திரம் எங்க சுதந்திரம் சிவகங்கை சீமையில் குமரன் காத்த கொடியோடே எதிர்கால தலைமுறைக்கு எடுத்து தந்த சுதந்திரம் கப்பலொன்று வாங்கி வந்த வாவுசியால் வந்த சுதந்திரம் கப்பலொன்று வாங்கி வந்த வாவுசியால் வந்த சுதந்திரம்